பாபநாசம் ஆர்பிடி கல்லூரியில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஆர்பிடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி தாளாளர் எம் ஏ தாவூத் பச்சா தலைமை வகித்தார். கல்லூரி செயல் தலைவர் அகமது ராஜா, கல்லூரி இயக்குனர் காரல்மார், துணை முதல்வர் தங்கமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இமாம் சம்சுல் ஹிதா கிராத் ஓதினார். ஆர்டிபி கல்வி குழுமத்தின் முதன்மை செயலாளர் முனைவர் பசலூர் ரஹ்மான் வரவேற்று பேசினார். இமாம் ஆஷிக் இலாஹி காஷிஃபி நோன்பின் நன்மை குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், பெற்றோர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், ரோட்டரி சங்க, ரோடு சங்க நிர்வாகிகள், லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மாதர் சங்க நிர்வாகிகள், பாபநாசம் திருப்பாளித்துறை ராஜகிரி பண்டாரவாடை வழுத்தூர் ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார ஜமாத்தார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். முடிவில் பாபநாசம் ஆர்டிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது மொஹீதீன் நன்றி கூறினார். சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மேலும் வருகை தந்திருக்கும் முக்கியஸ்தர்களே, நூற்று இஃப்தாரினுடைய நிகழ்வில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நம்முடைய ஒன்று கூடுதலை இஸ்லாம் இந்த நோன்பு என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். குறிப்பாக ரமலானுடைய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்தினார். இரண்டாவது துஆ என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சக்கூடிய விஷயத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நேரத்தை அதை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாகவும், இத்துஆமு துஆம் மற்றவர்களுக்கு உணவளிப்பது, அன்பை வெளிப்படுத்துவது, அரவணைப்பு அரவணைப்பது, இதையெல்லாம் ரமலானில் அதிகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். உடல் சுகம் அடைந்தார்கள் பிள்ளைகள், இவர்கள் மூன்று நோன்பு நோட்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். சஹரில் ஒன்றுமில்லை, காலையில் நோன்பு நோட்பதற்கு முன்னால் தருவாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் பிளவுபடுவதை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக, ஒற்றுமையின்மை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய திருத்தூதர் யா அல்லாஹ் அநியாயம் செய்தவர்களையும் மன்னித்தார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு கொடுத்தார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய நசீபை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஆர்டிபி டிரஸ்டின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.